வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமான வீடியோ ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டிகல் கோச் ஃபேக்ட்ரி ஐசிஎஃப்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 24 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் என்றைக்குன்னா 26 அக்டோபர் 2021, அதாவது 5:30க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த எக்ஸாமை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ தமிழ்நாட்டு பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பீப்புளுக்கு இந்த வாட்டி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து தமிழ் பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ் ஐடிஐ, அதாவது இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஐடிஐ முடித்தவங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஐடிஐ படித்தவங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த கேட்டகரிக்கு வாங்கினீங்கன்னா அந்த கேட்டகரியில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன ஓபிசி எஸ்சியில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குன்னா கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மிஷினிஸ்ட், பெயிண்டர் அண்ட் வெல்டர். ஸோ இந்த மாதிரியான போஸ்ட் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து டிகிரி, டிப்ளமோ, இன்ஜினியரிங் படித்தவங்களும் கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணவே முடியாது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரைனிங், அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் தான் எனக்கு எம்ப்ளாய்மெண்ட்க்கு, அதாவது பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் ஜாப் கிடையாது. இது வந்து ட்ரைனிங் பீரியட் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 15 இயர்ஸ்லேருந்து 24 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 15 to 24 ஏஜ் இருக்கவங்கள தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ஐடிக்கு பொறுத்தவரை ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மிஷினிஸ்ட் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 10th படிச்சிருக்கணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் படிச்சிருக்கணும். ஓகேவா, அவங்க வந்து 50% மார்க் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா NTC சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் பார்த்திங்கன்னா ஒன் இயர் வந்து ட்ரைனிங் தருவாங்க. கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே 10th படிச்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் NTC சர்டிஃபிகேட்டுமே வாங்கியிருக்கணும். ஸோ அவங்களுமே வந்து 50% மார்க் இருந்தால் தான், 10th 50% மார்க் இருந்தால் தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பீரியட் ஒன் இயர் வந்து ட்ரைனிங் தருவாங்க. அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்குமே அப்படி தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து 50 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்டர், பெயிண்டர் அவங்களுமே வந்து 10th படிச்சிருக்கணும் வித் 50% மார்க்ஸில் எடுத்துருக்கணும். அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் தருவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெல்டர், MLT இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியட் வந்து 1 year and 3 months. ஸோ எக்ஸ்ஐடியை படித்தவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து 1 இயர் தான் இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்லேருந்து 1 year 3 months வரைக்கும் ட்ரைனிங் தருவாங்க. ஓகே, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைஃபன் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 6,000 to 7,000 வரைக்கும் தருவாங்க. ஸோ 10th படிச்சிருந்தால் 6,000, 12th படிச்சிருந்தா 7,000, அண்ட் எக்ஸ்ஐடியை படித்தவங்களுக்கு 7,000 பெர் மந்த் தருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணோன்னா PB.ICF.GOV.INன்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ வந்து ஆஃப்லைன் மோட் கிடையாது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து 100 rupees யாருக்கு பார்த்திங்கன்னா, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்க வந்து 100 rupees வந்து பே பண்ணணும். அந்த எஸ்சி, எஸ்டி, PWD உமனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு OBC மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டுமே ஃபீஸ் வந்து 100 rupees கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, அது அது வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ சப்போஸ் உங்களுக்கு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா ஸோ இங்கே இருக்க கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா SMS இல்லைன்னா மெயில் வந்து பண்ணுவாங்க, அதாவது கம்யூனிகேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதுனா தெரிவிக்கணும்னா SMS, அப்படி அப்படின்னா மெயில் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு வந்து இந்த வெப்சைட் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, அதுவும் இல்லாமல் இது வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா மார்க் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து நல்ல மார்க் இருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மெரிட் லிஸ்ட் மூலிமா தான். ஸோ நீங்கள் டென்த்தில் எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த மார்க் படி தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து 2 candidates வந்து ஒரே மார்க் எடுத்திருந்தாங்கன்னா யாருக்கு வயசு அதிகமோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரேடை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வெல்டர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டோன்னா 1 year இல்லை 2 yearக்கு வந்து அதுதான் சொல்லி தருவாங்க. ஓகே, सो इदु पातीना ट्रेनिंग अदावदु ट्रेनिंग इदु दा कोर्स ताने कंडी अप्रेंटिसशिप कोर्स ताने कंडी कंडिप्पा इदु वंदु पर्मनेंट जॉब कडेयादु इदु वंदु ट्रेनिंग कागा दा वंदु इदु वंदु जॉब वंदु रिक्रूट पण्णिरुक्कांगा सो वंदु पातीना पर्मनेंट जॉब कडेयादु सो अदर कंडीशन्स पार्ट तेरिंजुकोंगा सो इदोड लिंक वंदु पातीना डिस्क्रिप्शनல கொடுத்துங்க உங்களுக்கு என்ன डाउट இருந்தா இந்த நோட்டிஃபிகேஷன் படிச்சி क्लियर ஆயிடுங்க ओके सो இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் सो இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक्स फॉर वाचिंग।